அவர்தான் சொன்னார் 12 மணிக்கு வாங்கினார். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டீங்க, நாங்களும் வந்துட்டோம் 12 மணிக்கு. ஆனால் சீட்டில் ஆள் அப்ஸ்காண்டிங், சீட்டில் ஆளே இல்லை. அதுக்குள்ளே என்னாச்சு, அவர் வேறு போர்ட்ஸ் எங்கன்னு கேட்டால் தெரியலன்றாங்க. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வேறு போர்ட்ஸே இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேடுற அளவுக்கு இருக்குது. ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னாள் சபாநாயகர், தமிழ்நாட்டினுடைய 15 வருஷம் மந்திரி, தமிழ்நாட்டுக்கு அதுவும் ராயபுரம் சட்டமன்றத்தோடு தொடர்ந்து 5 முறை 75 வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். நானே வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, பெடிஷன் கொடுக்க முடியாத சூழ்நிலைனா, இந்த விடியாத அரசில் எப்படிப்பட்ட நிலைமை இருக்குன்னு பார்த்துங்க. இன்றைக்கி அன்பாப்புலர் ஆகிட்டாங்க, இந்த கவர்மெண்ட் பொறுத்தவரை அன்பாப்புலர் ஆகிடுச்சு. இன்றைக்கி இன்றைக்கி என்ன எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில், இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு, இன்றைக்கி ஒரு டிஜிபி 3000 பேர் புஷ்டன்றார், அவர் 3000 பேரில் 3000 சில்லற பேரில் கடிதம் 3000 பேர் கொடுத்துட்டாங்க, மீதி பேர் உள்ளே தள்ளிட்டாரு. சொன்ன உடனே வந்து ஊத்துக்கோட்டையில் ஐஜி வீட்லேயே கொள்ளடிக்கிறான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆழ்வார்பேட்டில் இன்றைக்கி பேயர் சொல்கிறாங்க 95%. பாவம் அவங்கள பொறுத்தவரை பாவம் வந்து சொல்லி கொடுக்குறத சொல்லுங்கன்னு சொல்லி அப்படியே கிளிப்பில் வந்து கிளி இப்படி சொன்னதை சொல்லும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், மனப்பாடம் பண்ணிவிட்டு 95% முடிஞ்சு சார், 95% முடிஞ்சுதாங்க. இன்றைக்கும் ஆழ்வார்பேட்டில் நீங்கள் இன்றைக்கி ஒரு மீடியாவில் வந்திருக்கு, இன்றைக்கி நியூஸை பாருங்கள் நீங்கள். அதில் அவசர அவசரமாக காங்கிரீட் போட்டு அந்த மழை தண்ணி அந்த காங்கிரீட்லேயே ஆச்சுன்னு ஓடி போச்சு. நசுக்கிறது, அதிகாரத்தை மீறுறது, அதிகாரிகளை மிதிக்கிறது, அதிகாரிகளை ஏளனம் பண்ணுறது, அதிகாரிகளை வந்து அசிங்கப்படுத்துறது, இதை மாதிரி தான் எல்லா விஷயங்களும் என்ன நடக்குது. பொன்மனச்சமல் புரட்சி தலைவர் இதே டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 1972களில் எத்தனையோ சோதனைகளிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், தீயசக்தி என்ற அது திரும்ப கருணாநிதியுடைய குடும்பத்தினரிடமிருந்து தமிழகம் விடுபட வேண்டும் என்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, ஒரு மாபெரும் இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காக்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவு செய்த நிலையில், 51வது ஆண்டு பொன்விழா நிறைவு செய்த நிலையில், 51வது ஆண்டு தொடங்குகின்ற நிலையில், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இடைக்கால பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் தலைமை கழகத்தில் காலை 9 மணி அளவில் புரட்சி தலைவர் இதயதேவ மாளிகையில், அதாவது தலைமை கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கும், அதேபோல் புரட்சி தலைவி அம்மாவளி திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அதன் பின்பு தொண்டர்களை எல்லாம் அங்கே சந்திக்கின்றார்கள். எனவே அந்த ஒரு நிகழ்வு வருகின்ற 17ஆம் தேதி அன்று காலை 9 மணியில் நடக்கின்ற நிலையில், சென்னையில் பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு சுற்றறிக்கை மூலமாக ஒரு கடிதத்தை, எங்கெல்லாம் கொடிக்கம்பங்கள் இருக்கின்றதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடிக்கம்பங்கள், அதையெல்லாம் வண்ணம் அடித்து ஒரு வலிச்சிடும் வகையில், புத்தொளி வீசுகின்ற வகையில் கொடி பறக்க வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடி பறக்க வேண்டும் என்ற வகையிலே அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவுடைய திருவுருவச் சிலைக்கு மாலைகள் அணிவிக்கப்பட வேண்டும் என்ற வகையிலும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை நம்முடைய அம்மா அரசு இருக்கும்போது உயர்கல்வி மன்ற வளாகத்தில் அம்மாவுடைய திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டு தினந்தோறும் மாலை அணிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த இடையில் இந்த விடியா அரசு திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற பிறகு அதை போட்டு போட்டாங்க, யாருமே உள்ள அளவு பண்ணலை. அதை நாங்களாவது மெயின்டைன் பண்ணணும் சொல்லி லெட்டர் எழுதி கேட்டோம், அதுவும் எங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, பிடபிள்யூ மெயின்டெனன்ஸு, ஆனால் அந்த விழா கொண்டாடுறது டிபார்ட்மெண்ட்டு, இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு ஜிஓ போட்டாங்க. இப்போது உள்ள சூழ்நிலையில் 17ஆம் தேதி அன்று திருவுருவச் சிலைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாலை அணிவிக்கப்பட வேண்டும் அம்மாவுடைய திருவுருவச் சிலைக்கு. எனவே அது அனுமதி அளிக்க வேண்டும் என்ற வகையில் பூட்ட தரங்க, கொஞ்சம் புல்லு புதுரமாக இருக்கிறதெல்லாம் இது பண்ணிவிட்டு சரி பண்ணி கொடுங்க, அம்மாவுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று காலையில் நிர்வாக பொறியாளர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தான் கால் நானே பேசினேன். அவர் தான் சொன்னார் 12 மணிக்கு வாங்கினார். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டீங்க,
நாங்களும் உட்காந்துட்டோம் 12 மணிக்கு. ஆனால் சீட்டில் ஆள் அப்ஸ்காண்டிங், சீட்டில் ஆளே இல்லை. அதுக்குள்ளே என்னாச்சு, அவர் வேறு போர்ட்ஸ் எங்கன்னு கேட்டால் தெரியலன்றாங்க. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வேறு போர்ட்ஸே இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேடுற அளவுக்கு இருக்குது. ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னாள் சபாநாயகர், தமிழ்நாட்டினுடைய 15 வருஷம் மந்திரி, தமிழ்நாட்டுக்கு அதுவும் ராயபுரம் சட்டமன்றத்தோடு தொடர்ந்து 5 முறை 75 வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். நானே வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, பெடிஷன் கொடுக்க முடியாத சூழ்நிலைனா, இந்த விடியாத அரசில் எப்படிப்பட்ட நிலைமை இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ அதனால் அதுக்கு மேலே சி இருந்தார், சி கொஞ்சம் தயக்கப்பட்டார். நான் சொன்னேன், தயக்கப்படாதீங்க, இது ஒன்றும் ஒரு பப்ளிக் இஷ்யூ தான், அதனால் அம்மாவுடைய திருவு சிலைக்கு மாலை எழுந்துக்குன்னு சொல்லிட்டு இந்த கடிதம் உங்களுக்கு கொடுக்குறோம், சட்டத்தை மதிக்கணுன்ற அடிப்படையில், அதனால் நீங்கள் வந்து அதை ஒபிலைஸ் பண்ணுங்க சொன்னால், அவரும் வந்து வாங்கி வச்சுட்டாரு, வாங்கி வச்சு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டார். அது அதனால் என்னென்னா, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அவருக்கு 12 மணிக்கு சீட்லேயே இல்லைன்னு சொன்னால், ஒரு ஒரு அற்பமான ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு ஒரு வஞ்சக எண்ணத்தோடு செயல்படுகின்ற ஒரு அரசு என்பதை நிச்சயமாக இது மூலம் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு பெடிஷன் வாங்குறதுக்கு இவர் உடனே ஈனாக கேட்டுருப்பார், பயந்துட்டுருப்பார், சார் இன்றைக்கி மேலே கேட்டுருப்பார், அவர் சார் இன்றைக்கி அவர் ஜெயக்குமார் வராரு, ஏதோ என்னை பார்க்கணுன்னு, அப்படியா 12 மணிக்கா, நீ சீட்டில் இருக்காத போயிடு அப்படின்னு, சீட்டில் இல்லை இப்போ. அப்போ ஒரு 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 சாதாரண பிரஜைக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், பெடிஷன் வாங்குறது கூட ஆள் இல்லை, அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இன்றைக்கி ஒரு இது பெடிஷன் சொல்லும்போது பார்த்தா, சிஎம் செல்ல 1000 பெடிஷனு, அது என்ன ஊர் ஊராக போகிறாரு எலெக்ஷன் நேரத்தில், போய் என்ன சொன்னார், நேராக நான் ஒரு கார்டு கொடுப்பேன் வாங்க, என்னை வந்து பார்க்கலான்னு. எத்தனை பேர் போய் சிஎம் போய் பார்த்தாங்க, நீங்கள் யாராவது போய் பார்த்தீங்களா சிஎம்மை சேம்பரில், சிஎம் போய் பார்க்க முடியாது. சரி, எத்தனை பெடிஷனுக்கு வந்து சிஎம் செல்ல கொடுத்த பெடிஷனுக்கு வந்து கிரீவன்ஸ் எல்லாம் வந்து ரெட்ரஸல் பண்ணி அது வந்து செட்டில் ஆகிருக்கு, அதுவும் வந்து செட்டில் ஆகலை, அதுவும் வந்து அப்படியே கிணத்துல போட்ட கல். அதுக்கப்புறம் வந்து சிஎம் செல்லில் வந்து அனுப்புகிற பெட்டிஷனுக்கு வந்து ஃபால்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ ஒரு நாவல் ஒருத்தர் காலையில் பேசினார் எங்கிட்ட, நான் என் மெசேஜை பார்த்துட்டு பேசினார், சார் தயவுசெய்து பேசுங்க சார். நாவலூர் டு தாளம்பூர் அந்த பகுதியில் வந்து சாலை போடணும்னு ஒருத்தர் சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் அனுப்புறாரு. உடனே உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஆய்வு செஞ்சு 3.5 கோடி வந்து ஒதுக்கி இருக்குன்னு, ஒதுக்கி இருக்குன்னு சந்தோஷப்பட்டார், சந்தோஷப்பட்டார். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு பெடிஷன் ஒரு ரிப்ளை போதான், ரோடெல்லாம் போட்டாச்சுன்னு. ரோடே போடல, சாலையும் போடல, ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து சாலை போட்ட மாதிரி வந்து அந்த இந்த தார் போட்டு பிச்சி போட்டு அந்த ரோலர் போட்டு போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு அதை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சாலை போடாமல் ஒரு சிஎம் செல்லியே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக்கை ஏமாத்துகிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி பண்ணுறதை இன்றைக்கி அவரே எங்கிட்ட காலையில் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், தண்ணியும் சேறு சகதியமாக இருக்குது சார், என்னுடைய வாகனத்துக்கு மாதம் ஒரு 10,000 ரூபாய் இதுக்காக செலவு பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது, ஆனால் சாலை போட்டால் மாதிரி இவங்க சொல்கிறாங்க, 3.5 கோடி ஒதுக்குற மாதிரி தெரியாங்க, அந்த 3.5 கோடி எங்கே போச்சு, அதுதான் இப்போ கேள்வி. இப்போ சரி, இப்போ உங்களுக்கு அதாவது திமுக வந்து எதிர்கட்சியாக வந்து பாஜகவை தான் நினைக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, எதிர்கட்சி வந்து அதிமுக இல்லையா? அவர் 1000 சொல்லிட்டோம், அவருடைய கட்சி உலகத்துக்கு அவர் அப்படி தான் சொல்லுவார் அவர். ஆனால் உண்மையான எதிர்கட்சின்றது யாரும் தெரியும் இன்றைக்கு. இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் வந்து பேசும்போது மதவாத அமைப்பு கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்து துவேஷம் பாரப்படுறாரு சொல்லி தான் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இல்லைங்க, ஒரே விஷயம், இப்போ வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க என்னப்பா தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டு தான் பார்ப்பாங்க, அதில் வந்து தப்பு சொல்ல முடியாது. இப்போ நீங்களே ஒரு ராமச்சந்திரன் இல்லை ராம்குமார் இருக்கார், நம்ம இப்போ பிரியன் இருக்கார், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் கட்சி ஆரம்பித்தா என்ன சொல்லுவீங்க, நாங்கள் தான் எதிர்கட்சி, வருங்காலத்தில் நாங்கள் தான் ஆளுங்கட்சி, எங்களுக்கு தான் பலம், நாங்கள் தான் மக்கள் செலவாக கூடியிருக்கேன் சொல்லிட்டு போங்க. ஆனால் இறுதி நீதிபதிகள் யார்? மக்கள் தான் இறுதி நீதிபதி. அவங்கள பொறுத்தவரை இன்றைக்கி வந்து பிரதான எதிர்கட்சியின் அடிப்படையில் ஒரு குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில், 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்கல. இன்றைக்கி அன்பாப்புலர் ஆகிட்டாங்க, இந்த கவர்மெண்ட் பொறுத்தவரை அன்பாப்புலர் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில், இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு, இன்றைக்கி ஒரு டிஜிபி 3000 பேர் புஷ்டன்றார், அவர் 3000 பேரில் 3000 சில்லற பேரில் கடிதம் 3000 பேர் கொடுத்துட்டாங்க, மீதி பேர் உள்ளே தள்ளிட்டாரு. சொன்ன உடனே வந்து ஊத்துக்கோட்டையில் ஐஜி வீட்லேயே கொள்ளடிக்கிறான், ஐஜி வீட்லேயே கொள்ளடிச்சிட்டான். அப்போ வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு காவல்துறை வந்து இன்றைக்கி வந்து ஒரு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டி மக்களுக்கு அமைதி ஏற்படுத்தணும், திருடு நடக்காமல் பார்க்கணும், கொலை நடக்காமல் பார்க்கணும், கொள்ளை நடக்காமல் பார்க்கணும், அதெல்லாம் செய்யணும். இன்றைக்கி ஒரு ஐஜி வீட்லேயே கைவரிசையை காட்டுறாங்கன்னும்போது அப்போ எப்படி இன்றைக்கி வந்து தமிழ்நாடு இருக்குன்றதுக்கு, இதை விட வந்து ஒரு உள்ளங்கை நெல்லிக்கணி, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோர் பதம் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அதை மாதிரி ஒரு ஆளுங்கட்சியினுடைய
சட்ட ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர் பிரச்சனை, சொத்து வரி உயர்வு, அப்புறம் வந்து மின் கட்டண உயர்வு, இதை மாதிரி பல்வேறு விஷயங்கள், பால் விலை உயர்வு, இது மாதிரி எல்லா கடுமையான விஷயங்களும் இன்றைக்கி இந்த அடிப்படை கட்டமைப்பில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆழ்வார்பேட்டில் இன்றைக்கி பேயர் சொல்கிறாங்க 95%. பா அவங்கள பொறுத்தவரை பா வந்து சொல்லி கொடுக்குறத சொல்லுங்கன்னு சொல்லி அப்படியே கிளிப்பில் வந்து கிளி இப்படி சொன்னதை சொல்லும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க, அவ்வளோதான் மனப்பாடம் பண்ணிவிட்டு. 95% முடிஞ்சு சார், 95% முடிஞ்சுதாங்க. இன்றைக்கும் ஆழ்வார்பேட்டில் நீங்கள் இன்றைக்கி ஒரு மீடியாவில் வந்திருக்கு, இன்றைக்கி நியூஸ் பாருங்கள் நீங்கள், அதில் அவசர அவசரமாக காங்கிரீட் போட்டு அந்த மழை தண்ணீர் அந்த காங்கிரீட்லேயே அடிச்சுன்னு ஓடி போச்சு, அடிச்சு ஓடி போயிருக்கு இன்றைக்கி. அப்போது எப்படி வந்து ஒரு அவசர கோலத்தில் இந்த வழக்க இந்த சாரி இந்த ஸ்டாம் ட்ரெயின் பணியை முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்றைக்கி வேகம் காட்டுறாங்களுடைய அதில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒர்க்கை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கணும். இப்போ இதை மாதிரி பண்ணால் என்ன ஆகுனா இந்த ஸ்டாமோ ட்ரெயினில் தான் நிறைய பேர் விழுகணும் இருப்பான். இப்போ ஸ்டாமோ ட்ரெயினில் நிறைய பேர் விழுந்து அவன் வந்து நேராக கடலுக்கு வர நிலைமை தான் இன்றைக்கி இருக்கும். அதுபோல் நிலைமை இன்றைக்கி வராமல் இருக்கணும்னா அவசரப்படாமல் முழுமையான அளவுக்கு பணியை சப்ஸ்டாண்டர்ட் இல்லாமல் ஸ்டாண்டர்டோடு முடிக்கிற அளவுக்கு பண்ணால் அது நல்ல விஷயம். ஆனால் என்னை பொறுத்தவரை 95% நடக்கலை. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து 10 மாவட்டத்தில் வந்து மழை பெய்யுதுன்னு சொல்ல போய் கடுமையான மழை இருக்கின்றாங்க. அதில் வந்து 3 மாவட்டத்துக்கு கடுமையான அளவுக்கு வந்து வெள்ள பாதிப்பு இருக்கிறாங்க. அதில் 1 மாவட்டம் சென்னை மாவட்டம் சொல்கிறாங்க. ஸோ என்ன ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கு இன்றைக்கி கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினே இவங்களுக்கு பெரிய பிரச்சனை இவங்களுக்கு வந்து, ஏன்னா ஒரு முன் திட்டமிடல் தகுந்த நேரத்தில் வந்து முடிக்கணுன்ற அந்த ஒரு வேலையை முடிக்க விடாத ஒரு சூழ்நிலை. அது வந்து அவசர கோலத்தில் வந்து பிரித்து கொடுக்க வேண்டியதை ஒரு சில கான்ட்ராக்டர் மட்டும் கொடுத்து அதில் ஆதாயம் தேண்டது, இது போன்ற விஷயங்களால் வந்து சென்னைக்கு வந்து ஒரு பெரும் ஆபத்து ஏற்படுகின்ற ஒரு நிலைமை நிச்சயமாக இந்த அரசால் ஏற்படும். எழுதி வச்சுங்க சார், நீங்கள் ஒரு முன்னாள் சபாநாயகர், இன்னமும் சபாநாயகர் ஓபிஎஸ் கொடுத்த கடிதத்தையும் படிக்கல, இபிஎஸ் கொடுத்த கடிதத்தையும் படிக்கல, ஆனால் ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு முன்னாள் சபாநாயகராக இன்னால் சபாநாயகருக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா, இல்லை மீண்டும் ஓபிஎஸ் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் உட்கார்ந்து ஜனநாயக கடமை ஆற்றுவாரா, இல்லை என்ன செய்ய போறீங்க சபாநாயகருக்கும் என்ன சொல்ல போறீங்க? நான் எதுக்கு கோரிக்கை அவருக்கு வைக்கணும்? என்ன இது என்ன வேணும் ஒரு முன்னாள் சபாநாயகரா இன்னால் சபாநாயகரா? ஏங்க இது வந்து பிரேயரே கிடையாதுங்க. இது வந்து ஒரு சட்டப்படி தான், அவர் வந்து விதிப்படி தான் இயங்க முடியாது. அது விதிப்படி இயங்கலைன்னா வந்து ஒரு வரலாறு வந்து அவர் வந்து ஒரு மரபு மீறி சபாநாயகர், ஒரு கண்ணியத்தை மீறி சபாநாயகர், ஒரு ஒரு சட்டத்தை மதிக்கா சபாநாயகர், அப்படி தான் பேர் வரும். இப்போ இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தால் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் நீக்கம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. உறுதி செய்யப்பட்ட அவர் கட்சியே இல்லை, கட்சியே இல்லாத இப்போ எப்படி வந்து அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரிசையில் அவருக்கு இடம் ஒதுக்க முடியும்? அவருங்க இப்போ கட்சி இல்லைன்னு போது எப்படி எதிர்கட்சி துணைத்தலைவராக இருக்க முடியும்? இது ஒரு 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 பட்ச குழந்தைய கேட்டால் கூட அது கூட சொல்லாது. ஒரு கட்சி இல்லாதவர் போய் எப்படி வரிசையில் போய் ஒதுக்க முடியும்? நீங்கள் இடம் ஒதுக்குங்க, ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரிசையில் இடம் ஒதுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு தீர்ப்பு ஆதாரமாக இருக்கிறதுக்கு, அதனால தான் கடிதம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதில் அவரை பொறுத்தவரை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீக்கப்பட்டவர், அது உறுதி செய்யப்பட்டது நீதிமன்றம். அந்த அடிப்படையில் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அடிப்படையில் தான் செயல்படணும். அப்படி செயல்பட்டால் ஒரு கண்ணியம் காக்கின்ற, மரபு காக்கின்ற, ஒரு சட்டத்தை மீறாத ஒரு சபாநாயகர் என்ற பேர் வரும். இல்லைனா என்ன ஆகும்? ஆளுங்கட்சிக்கு சால்ரா போடுகின்ற சபாநாயகர் என்ற பேர் தான் நிச்சயமாக இருக்கும். அது 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 வந்து அது விதி என்ன? ஒரு சட்டமன்றத்தை எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் செயல்பட முடியும். எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து இன்றைக்கி அவரு, அப்புறம் திரு வைத்தியலிங்கம், அது திரு மனோஜ் பாண்டியன், இப்படி தானே ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. அது மீதி யார் இருக்காங்க? அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாமே கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கும்போது எப்படி வந்து அது உறுதி செய்திருக்குல்ல நீதிமன்றம்? நீதிமன்றம் உறுதி செய்திருக்குல்ல, அந்த நீதிமன்றம் உறுதி செய்த அடிப்படையில் தான் அவர் வந்து நிச்சயமாக செயல்பட முடியும். எனவே அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து மரபை காக்கின்றவரா, மீறுபவரா, சட்டத்தை மதிப்பவரா, சட்டத்தை விதியை மீறுபவரா, எல்லாம் வந்து 17 தெரியும். ஏன்னா அந்த அடிப்படையில் வந்து ஆளுங்கட்சிக்கு சால்ரா தட்டாத ஒரு நியாயமாக இருக்கின்ற ஒரு விதியை மதிக்கின்ற ஆளுங்கட்சியும் ஓபிஎஸ் ஒன்று தானே தம்பி, இதில் என்ன இருக்குது? பிரிக்க முடியாது, அது பிரிக்க முடியாது, புரியுதாது? அது எது சொன்ன இப்போ சிவாஜி அண்ணன் சிவாஜி கணேசனும் அது நாகேஷும் பேசுகிறது பிரிக்க முடியாது எதுவும் அது ஒன்று, அதுமாதிரி ஒரு டைலாக் ஒன்று இல்லையா? அதுமாதிரி அவங்க ரெண்டு பேருமே பிரிக்க முடியாது, ஓபிஎஸ்சியும் டிஎம்கே பிரிக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் பேச்சு டிஎம்கே போது டிஎம்கே பேச்சை சபாநாயகர் கேட்க மாட்டார் இந்த விஷயத்தில், அவர் நடுநிலைமையோடு இருப்பார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை நான் வெளிப்படுத்துகிறேங்க. அழிக்கிறதுக்கு நினைச்சுன்னா திமுக அழிக்கணும்னா
அதிமுகவோட கூட்டணி வைக்க தயார் டிடிவி தினகரன் சொல்றாரு. கட்சியோட இணைகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே வந்து கட்சியின் சார்பில் சரி, அந்த எடப்பாடியாரும் அதே போன்று என்னை போல செய்தி தொடர்பாலும் சரி, எல்லோரும் ஒருமித்த கருத்து சொல்லிட்டோம். அந்த வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பே இல்லைன்னும் போது அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு எனக்கும் புரியல. எனக்கு அவரை பொறுத்தவரை வந்து ஓபிஎஸோட கூட்டி வச்சுக்கிட்டு, அவங்க சித்தி திரும்ப சசிகலா அவங்களோட கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு எலெக்ஷனை வந்து சந்திக்கிட்டோம். அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. சரி, எங்களை வந்து நாங்கள் வந்து அவங்கள சேர்க்குறதோ இல்லை எங்களை வந்து எங்களை மைண்ட் பண்ணி வச்சு அவர் சொல்கிறது கிடையாது. அதான் சொல்ல முடியும். டிஏபிஆர் உள்ளிட்ட அரசு இயந்திரங்கள் திமுக பொதுக்குழு இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து நேரலை செய்யுது. இது மாதிரி அரசு இயந்திரங்கள் தவறாக பயன்படுத்துகிறது இல்லை. இது உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு மிதிக்கின்ற ஒரு செயல் தான், மதிக்கின்ற செயல் கிடையாது. ஜனநாயகத்தில் வந்து மதிக்கப்படும். யார் யார் எந்தெந்த வேலை செய்யணுன்றது, ஒரு கட்சி வேலை போய் கவர்மெண்ட் செய்ய முடியுமா சொல்லுங்கள்? கட்சி வேலை போய் கவர்மெண்ட் செய்ய முடியுமா? கட்சி வேலை கட்சி அப்படி தான் செய்யணும். கட்சி வேலை போய் கவர்மெண்ட் செய்கிறது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அனுமதிக்கப்படாத, இதுவரை யாருமே இந்த மாதிரி செய்யவே இல்லை. ஆனால் இன்றைக்கி டிஏபிஆர்னுடைய அந்த வெப்சைட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டாலின் திரு ஸ்டாலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு எல்லோரும் போய் வாழ்த்து தெரிவிக்கிறது கூட அந்த டிஏபிஆரில் போடுறாங்க. டிஏபிஆரில் போடுறாங்க பார்த்தீங்களா இல்லையா நீங்கள்? இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு அதிகாரம் தன் கையில் இருக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு அதிகார துஷ்பிரயோகம் யாரும் வந்து செய்யக்கூடாது. அதே போல் வந்து ஒரு பொதுக்குழுனுடைய ஒரு நிகழ்வை, திமுக பொதுக்குழு ஒரு நிகழ்வை அவங்களுடைய கருணாநிதி டிவியில் எடுத்து போடலாம், திரு கருணாநிதி டிவியில். அது எதுக்கு போய் லிங்க் வந்து டிஏபிஆரில் கொடுத்து எல்லாருக்கும் போடணும்? தப்பு இல்லாத அதே மாதிரி வந்து அதிகாரத்தெல்லாம் மதிக்கிறது, அதிகாரத்தின்படி வந்து அவங்க நடக்குது, அதிகாரத்தை வந்து நசுக்கிறது, அதிகாரத்தை மீறுறது, அதிகாரிகளை மிதிக்கிறது, அதிகாரிகளை ஏளனம் பண்ணுறது, அதிகாரிகளை வந்து அசிங்கப்படுத்துறது, இதை மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. அதனால் இல்லைங்க, அவங்க இப்போ இப்போ அவசியமே இல்லைங்க. இப்போ அப்படின்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர், அவங்க என்ன ஒரு மிகப்பெரிய சக்தி சொல்லுங்கள்? ஒரு மிகப்பெரிய சக்தியே கிடையாது. சும்மா வந்து ஒரு அவங்க சொல்கிறதுனால போயிட்டு நாங்கள் போய் இது இணைக்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரு மிகப்பெரிய சக்தி கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட சக்தி. அது ஒரு வார்த்தை சொல்லணா தான், தமிழ்நாட்டு மக்களால் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் சரி, புறக்கணிக்கப்பட்ட சக்தி தான் திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன். அதே போல் தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்ட சக்தியும் பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சக்தியும் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அதை ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? ஏற்றுக்க முடியாது. அதனால் அவங்க வந்து யாரோடு வேணாலும் கூட்டு வச்சுக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை எந்த நிலையிலும் சரி அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால் அதை வந்து அவங்க மறந்துட வேண்டியது தான் அது. அதனால் அந்த நிலையும் வராது. அந்த நிலையும் அந்த நிலையும் 100% வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கேள்விப்பார் அமைப்பார் பொதுமக்கள் குற்றம் சாட்டினா அவங்கள திமுக பிரமுகர்கள் இப்போ இன்னைக்கு அவங்க வெப்சைட் எதுக்கு வச்சிருக்குது? கம்ப்ளைண்ட் வந்து யாராவது கவர்மெண்ட் எடுத்து கொடுத்தா அந்த வெப்சைட்டில் அட்ரஸை வாங்கி அவன் வீட்டுக்கு அடியால் அனுப்புறது தான் இன்றைக்கி வந்து அந்த வெப்சைட்னுடைய அட்ரஸ் அனுப்புறவங்களுடைய வேலையே. அட்ரஸை யார் அனுப்புகிறாங்களோ, நீங்கள் கூட தப்பி தவறு வெப்சைட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கும் அடியாட்கள் வருவாங்க அடிக்கிறதுக்கு. அதனால் அந்த மாதிரி தான் இன்றைக்கி கவர்மெண்ட் நீ நடந்துட்டுருக்கு. எதுவுமே இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசனா, இன்றைக்கி யாரும் ஊடகங்கள் பேசக்கூடாது, நான் பேசக்கூடாது, யாரும் பேச, நீ எத்தனை வேலைக்கு வேணாலும் போடு, எவ்வளோ நாள் வேணாலும் ஜெயிலவே, அதை பற்றி எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எல்லாத்தையும் பார்த்தவங்க தான் நாங்கள். அதை பற்றி தலைவர் புரட்சி தலைவர் வச்சு அனுபவிக்காத சோதனையாக, அம்மா அனுபவிக்காத சோதனையாக, எல்லாத்தையும் அந்த சோதனைலாம் தாங்கி சாதனை படுத்திய இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தொண்டர்களும் கூட. ஓகே ராம்குமார்.